தமிழ் இலக்கியத்தில் நாத்திகம் என்பது தேடி பார்க்கும் நிலையில் தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடிப்படையாக இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாத்திகம் என்னும் சொல்லால் நாம் எதனை உணர்த்துகிறோம் என்பது. இரண்டாவதாக, நாத்திக நூல்கள் எல்லாம் இன்றும் நமக்கு கிடைக்கின்றனவா அல்லது அழிக்கப்பட்டு விட்டனவா என்பது இன்னொரு. இந்த இரண்டு கேள்விகள் இருக்கின்றன. முதலில் நாம் நாத்திகம் என்கிற சொல்லுக்கான பொருளை பார்க்கலாம். பொதுவாக நாத்திகம் என்றால் கடவுள் மறுப்பு என்றுதான் உணரப்படுகிறது. ஆனால் அந்த சொல் கடவுள் மறுப்பாளர்களாகிய நாம் நமக்கு சூட்டிக்கொண்ட சொல் அன்று. பகுத்தறிவாளர்கள் அல்லது கடவுள் மறுப்பாளர்கள், மத நம்பிக்கையற்றவர்கள் என்பதுதான் நேரடியான சொல். இந்த நாத்திகம் என்கிற சொல் ஆஸ்திகம் நாஸ்திகம் என்கிற அந்த சொல்லை நாஸ்திகம் என்பதை நாம் நாத்திகம் என்று சொல்லி பழகுகிறோம். இந்த இரண்டு சொற்களும் ஒரு விதத்தில் சரியானவை இல்லை என்று சொல்ல வேண்டும். காரணம், ஆஸ்திகம் என்கிற சொல்லுக்கு ஆஸ்தி என்கிற சொல்லும் நாஸ்திகம் என்கிற சொல்லுக்கு நாஸ்தி என்கிற சொல்லும் வேர்ச்சொற்களாக இருக்கின்றன. ஆஸ்தி என்றால் சமஸ்கிருதத்தில் சொத்து என்று பொருள். ஆஸ்திகம் என்பது செல்வம். நாஸ்தி என்றால் எல்லாவற்றையும் நாஸ்தி செய்வது என்றால் அழிப்பது என்று பொருள். எனவே ஆஸ்திகம் என்பது செல்வம் என்றும் நாஸ்திகம் என்பது அழிவு என்றும் பொருள் தருமானால் நாம் ஏன் நம்மை நாத்திகர்கள் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பெயரை திட்டமிட்டு தங்களை ஆத்திகர்கள் என்று கருதுகிறவர்கள் இட்ட பெயராகத்தான் இதை பார்க்க வேண்டும். எப்படி என்றால், புத்த மதத்திலிருந்து இரண்டு பிரிவுகள் ஏற்பட்டதற்கு பிறகு நாகார்ஜுனன் என்கிற ஒரு பார்ப்பனர் பௌத்த மதத்திற்கு உள்ளே வந்து புத்த மதத்தை இரண்டாக உடைத்ததற்கு பிறகு அவர் மகாயானம் என்றும் ஹீனயானம் என்றும் இரண்டு அமைப்புகளுக்கு அவர்களே பெயர் சூட்டினார்கள். மகாயானம் என்றால் ஒரு பெரு வழிபாதை என்ற பொருள். மகா என்றால் நமக்கு தெரியும், ஹீனம் என்றாலும் நமக்கு தெரியும், பலஹீனம், உடல் அங்கஹீனம் என்கிற சொற்கள் எல்லாம் இருக்கின்றன. ஹீனயானம் என்றால் அது குறுகிய வழி. மகாயானம் பெருவழி, ஹீனயானம் குறுகிய வழி. யாராவது தங்கள் அமைப்புக்கு குறுகிய வழியினர் என்று பெயர் சூட்டிக் கொள்வார்களா? எனவே அவர்கள் சூட்டிய பெயர் தான் ஹீனயானம். எப்போதும் அந்த சொல்லை நாம் பயன்படுத்தக்கூடாது. இவர்கள் என்ன பெயரை பயன்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார்களோ அதை பயன்படுத்துவதுதான் சரி. தேரவாதம் என்பதுதான் இன்றைக்கு உண்மையிலேயே பௌத்தத்தை பின்பற்றுகிறவர்களினுடைய வழியாக இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் ஹீனயானம் என்று சொல்லி குறைப்படுத்துகிறார்கள். அப்படித்தான் இந்த நாஸ்திகம் என்கிற சொல்லும் வந்திருக்கிறது. இதில் இன்னொரு செய்தி என்ன என்றால், கடவுள் மறுப்பாளர்களே நாத்திகர்கள் என்று பிற மதங்களில் இருக்கிறவர்கள் கருதுகிறார்கள். இந்து மதத்தை பொறுத்தளவு கடவுள் மறுப்பாளர்களுக்கும் இந்து மதத்தில் இடம் உண்டு. அப்படியானால் நாத்திகர்கள் யார்? அதற்கு இந்து மதமே நமக்கு விடை சொல்லுகிறது. நாஸ்திக வேத நிந்திக என்று சொல்லுகிறது. யார் வேதத்தை நிந்தனை செய்கிறானோ, யார் வேதத்தை மறுக்கிறானோ அவனே நாத்திகம். நாம் கவனிக்க வேண்டும், கடவுளை மறுக்கிறவன் இல்லை, வேதங்களை மறுக்கிறவன் தான் நாத்திகன் என்று இந்து மதம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தால் இந்து மதத்தில் நாத்திக மதங்கள், நாத்திக இலக்கியங்கள் நிறையவே இருக்கின்றன. காரணம், வேதங்களை மறுத்த பல்வேறு விதமான குழுக்களும் பிரிவுகளும் இந்து மதத்துக்கு உள்ளே இருக்கின்றன. எல்லாவற்றையும் சேர்த்து இந்து மதம் என்று சொல்லிவிட்டார்கள். முதலில் தரிசனம் என்று சொல்லுகிற போதும், மதங்கள் என்று சொல்லுகிற போதும், வைதீக மதங்கள், அவைதீக மதங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். இந்த வைதீக மதம், மீமாம்சை போன்ற மதங்கள் வேதங்களை ஏற்கிறவை. சார்வாகம் போன்றவை அவைதீகங்கள், பௌத்தம், சமணம் எல்லாம் அவைதீகம், இவை வேதங்களை ஏற்கவில்லை. எனவே வேதங்களை ஏற்காத பௌத்தர்கள், சமணர்கள் எல்லோருமே நாத்திகர்கள் என்று சொன்னால் அவர்கள் எழுதிய இலக்கியங்கள் எல்லாம் நாத்திகம்தான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாலடியார் என்று எடுத்துக்கொண்டால் அது சமண முனிவர்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். அந்த நாலடியார் முழுவதும் சமணர்களால் எழுதப்பட்டது என்றால் வைதிகத்தை, வேதத்தை ஏற்காதவர்களால் எழுதப்பட்டது. எனவே அவையும் நாத்திக இலக்கியம் என்று சொல்லலாம். ஆனால் இந்து மதத்தை பொறுத்தளவு கடவுள் மறுப்புக்கு பெரிய எதிர்ப்பே கிடையாது. ராமாயணத்திலேயே கடவுள் மறுப்பை பேசுகிற ஒரு பாத்திரம் மிக உயர்வாக காட்டப்படுகிறது. அந்த பாத்திரத்தினுடைய பெயர் ஜாபாலி என்றது. ஜாபாலி என்கிறவர் தசரதனினுடைய அமைச்சரவையிலேயே ஆலோசகராக இருக்கிறார். அவருக்கு தசரதன் அமைச்சரவையில் ஒரு பெரும் மதிப்பு இருக்கிறது. ராமனை கூப்பிடுவதற்காக காட்டுக்கு பரதன் போகிற போது அவன் அழைத்து செல்கிற அறிஞர்களில் ஒருவராக ஜாபாலி இருக்கிறார். ஜாபாலி ராமனிடத்தில் பேசுகிற போது வெளிப்படையாகவே பேசுகிறார்.
இறந்து போனவன் மறுபடியும் வந்து என்ன செய்ய போகிறான்? அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இறந்து போனவர்களுக்கு திதி கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் எந்த விதத்திலும் இயற்கைக்கு உடன்பாடானதில்லை என்று ஜாபாலி ராமனிடத்திலேயே பேசுகிறார். அப்போதுதான் ராமன் வருத்தப்பட்டு, உங்களை எப்படி என் தந்தையார் ஒரு அமைச்சரவையின் ஆலோசனை கூட்டத்தில் எல்லாம் வைத்திருந்தார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று ராமன் வருத்தப்படுவதாகவும் ராமாயணத்திலேயே இருக்கிறது. இவையெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் விரிவாகவும் கம்பராமாயணத்திலும் இருக்கிறது, சுருக்கமாகவும் இருக்கிறது. ஆகையினாலே கடவுள் மறுப்பு என்பதற்கு இந்து மதத்தை பொறுத்தளவு அது மறுக்கப்பட்ட ஒன்று இல்லை. ஆனால் நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், தமிழ் இலக்கியத்தில் நாத்திகம் என்பதற்கு தமிழ் இலக்கியத்தில் கடவுள் மறுப்பு என்று பொருள் எடுத்துக்கொண்டால், அப்படி கடவுள் மறுப்பு இலக்கியங்கள் தமிழில் எவ்வளவு இருக்கின்றன? அதைத்தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், தேடி பார்க்கிற அரிதான நிலையில் தான் இருக்கின்றன. என்ன பொருள்? தமிழர்கள் அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், கடவுள் மறுப்பாளர்களே இல்லை என்று அதற்கு பொருள் இல்லை. எப்போதும் ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் எந்த ஒரு சமூகத்திலும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களின் எண்ணிக்கை கூடுதலாகத்தான் இருக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால், எல்லாவற்றையும் மேலே இருக்கிறவன் கடவுள் பார்த்துக் கொள்வான் என்றால் அது எளிதாக இருக்கிறது, எல்லாவற்றையும் நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடினமாக இருக்கிறது. கடவுளை நம்புவது என்பது ஆற்றோடு போவது, கடவுள் மறுப்பாளனாய் வாழ்வது என்பது எதிர்நீச்சல் போடுவது. எதிர்நீச்சல் போடுகிறவர்களின் எண்ணிக்கை எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இல்லவே இல்லை என்றோ, தமிழ் இலக்கியங்களில் கடவுள் மறுப்பே இல்லை என்றோ யாராலும் சொல்ல முடியாது. ஒருவேளை அனல்வாதம் புனல்வாதம் என்று ஒன்று நடந்து அதில் பல நூல்கள் அழிக்கப்பட்டன என்று நாம் வரலாற்றில் படிக்கிறோமே, அந்த அழிக்கப்பட்ட நூல்கள் எவை என்னும் கேள்வி இருக்கிறது. மிக பெரும்பான்மையாக அழிக்கப்பட்ட நூல்கள் எவையாக இருக்க முடியும்? சமண பௌத்த நூல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. சமணர்களிலே தான் கடவுள் மறுப்பாளர்கள், பௌத்தத்திலே தான் கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. எனவே தமிழ் இலக்கியத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை, அந்த கோட்பாடு கண்டிப்பாக இருந்திருக்கும். அவை அழிக்கப்பட்டிருக்க கூடும் என்பது ஒரு செய்தி. அழிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? எப்போதும் இலக்கிய விவாதங்களில் இரண்டு சொற்கள் பயன்படும். ஒன்றை சுபக்கம் என்றும் இன்னொன்றை பரபக்கம் என்றும் சொல்வார்கள். அதுவும் வைணவ இலக்கியங்களில் பெரிய வாச்சான் பிள்ளை என்று ஈட்டு உரை எழுதிய பெரிய வாச்சானின் ஈட்டு உரை என்று சொல்லுவார்கள். அதாவது ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு எழுதியிருக்கிற உரை, மிக விரிவான நுட்பமான உரை. ஆனால் பாசுரங்களை படித்தால் நமக்கு புரிகிற மாதிரி அந்த ஈட்டு உரை புரியாது, அது வேறு. அதற்கு காரணம் அது முழுக்க மணிப்பிரபாள நடை, தமிழும் சமஸ்கிருதமும் சரிபாதியாக கலந்திருக்கிற நடை, புரியாது. இருந்தாலும் அதில் வைக்கப்படுகிற வாதம் என்பது சுபக்கம் என்பதும் பரபக்கம் என்பதும். இவற்றுக்கு என்ன பொருள்? ஒரு செய்தியை, நமக்கு உடன்பாடான கருத்தை அதற்கு ஆதாரமான சான்றுகளோடு வைப்பதற்கு சுபக்கம் என்று பெயர். எதிர்கருத்தை நம்முடைய சான்றுகளால் மறுப்பதற்கு பரபக்கம் என்று பெயர். ஒரு கருத்தை நாம் மறுக்கிறோம் என்றால் அந்த கருத்து இருக்கிறது என்றுதானே பொருள். இல்லாத கருத்தை நாம் எப்படி மறுக்க முடியும்? அப்படி பல சுபக்கம் என்கிற அந்த பகுதி சார்ந்த செய்திகளையும் தமிழ் இலக்கியத்திலே பார்க்க முடிகிறது. நான் எடுத்துக்காட்டுக்காக ஒரு குறளை சொல்கிறேன், கற்றதனால் ஆய பயன் என்கொள் பாலறிவன் நற்றாள் தொழார் எனின். இதுதான் திருக்குறளின் முதல் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற குறள். இந்த குறளை நாம் திரும்ப படிக்கிற போது ஒரு செய்தி நமக்கு புரியும். படித்ததால் என்ன பயன்? வாலறிவன், வள்ளுவர் எந்த இடத்திலும் கடவுள் என்கிற சொல்லை பயன்படுத்தவில்லை, அது ஒரு பக்கம். இறைவன், தெய்வம் ஆகிய சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதற்கு வேறு வேறு சொற்களை பயன்படுத்துகிற போது வால் அறிவன், தூய்மையான அறிவுடையவன் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். தூய்மையான அறிவுடையவன் என்றால் கடவுள் என்று அதற்கு பொருளா என்பது விவாதத்துக்குரியது, அது வேறுபட்டும். அப்படித்தான் பரிமேலழகர் உட்பட எல்லா உரையாசிரியர்களும் உரை எழுதியிருக்கிற காரணத்தால் நான் சொல்லுகிறேன், கடவுளை வணங்காதவன் படித்ததால் என்ன பயன் என்கிற அந்த கேள்வியிலிருந்தே என்ன புரிகிறது என்றால், கடவுளை வணங்காதவர்கள் வள்ளுவன் காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள் என்றுதானே பொருள். அப்படி யாருமே இல்லை என்றால் இந்த குறளை வள்ளுவன் எழுத வேண்டிய தேவை என்ன? கற்றதனால் ஆய பயன் என்கொள், கற்றதனால் பயனே பாலறிவனை வணங்குவதுதான் என்று குறளை முடித்திருக்கலாம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் பாலறிவன் நற்றாள் தொழார் எனின், அவனுடைய தாள்களை வணங்கவில்லை என்றால் அதனால் என்ன பயன் என்றால் வணங்காதவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெளிவாகிறது. இதைத்தான் நாம் பரபக்கம் என்று நான் சொல்லுகிறேன். எதிர்கருத்தை சொல்லி அந்த எதிர்கருத்துக்கான மாற்று கருத்தை சொல்லுவது. இப்படி தமிழ் இலக்கியங்களில் தேடினால் நிறைய இடங்களில் இருக்கிறது. சித்தர் பாடல்கள் முழுவதும் வைதிகத்தை, வேதத்தை மறுத்த பாடல்கள். கடவுளை மறுத்தன என்று நான் சொல்ல மாட்டேன்,
நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சுற்றியே என்று வருகிற பாடலை எல்லாம் கடவுள் மறுப்பு பாடலாக நாம் கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த பாட்டு கடைசியாக எப்படி முடிகிறது என்றால், நாதன் உள் இருக்கையில் என்று முடிகிறது. கடவுள் உள்ளே இருக்கிறார். இதிலே பல்வேறு தத்துவங்கள் இருக்கின்றன. கடவுள் கோட்பாடு என்பதே ஒரு மதத்திற்கே ஒரே ஒரு தத்துவம் என்று சொல்ல முடியாது. அதிலும் இந்து மதத்தில் ஏராளமான கோட்பாடுகள், ஏராளமான தத்துவங்கள். துவைதமும் கடவுள் கோட்பாடு தான், அத்வைதமும் கடவுள் கோட்பாடு தான், விசிஷ்டாத்வைதமும் கடவுள் கோட்பாடு தான். எனவே கடவுள் கோட்பாடு என்பதே பல்வேறு வகையினதாக, பல்வேறு விதமான குரல்களை கொண்டதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கணக்கிலே வைத்துக் கொண்டு பார்க்கிற போது இதற்கான மாற்று செய்திகள், கடவுள் நம்பிக்கையின்மை அன்றைக்கே இருந்திருக்கிறது. எனவேதான் சித்தர்கள் பாடல்களிலே மிக அழுத்தமாக வேதங்களினுடைய மறுப்புகள் இருக்கின்றன. அதை குறிப்பாக நாம் தேட வேண்டுமானால் சிவவாக்கியார் பாடல்களிலே தேடலாம். சிவவாக்கியார் மிக அழுத்தமாக, எச்சில் பட்டுவிட்டால் தீர்த்து என்கிறாயே, உன்னுடைய வாயில்தானே அந்த வேதத்தை குதப்பி குதப்பி சொல்லுகிறாய், அது தீட்டுப்பட்டு விடாதா என்று கேட்கிறார். இப்படி பல்வேறு செய்திகள், பெண்கள் மாதவிலக்கானதை பற்றி, மாதவிலக்காவது தீட்டு என்று சொன்னால் அந்த மாதவிலக்கு நின்றுதானே குழந்தையாக வருகிறது, அந்த குழந்தை தீட்டு இல்லையா என்று சிவவாக்கியார் கேட்கிறார். இவைகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் வைதிக மறுப்பு அல்லது இந்த வேத மறுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அந்த போக்கிலே பார்த்தால் அவையும் நாத்திகம்தான். எனவே கடவுள் மறுப்பு, வேத மறுப்பு, வைதிக மறுப்பு இவையெல்லாம் தமிழ் இலக்கியங்களிலே அங்கும் இங்குமாக தென்படுகின்றன. ஏன் பெரும் அளவில் இல்லை என்றால், கடவுள் மறுப்பாளர்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்திருக்க கூடும் என்பது இயற்கை. இரண்டாவது, கடவுள் மறுப்பாளர்களினுடைய இலக்கியங்கள் அனல்வாதம் புனல்வாதத்தில் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்பது இன்னொரு செய்தி. எனவேதான் நமக்கு தமிழில் நாத்திகம் என்பது தொடக்க காலத்தில் அல்லது இடைக்காலம் வரையில் மிக குறைவாக இருக்கிறது. வெளிப்படையாக பேசுவதற்கான இயக்கங்கள் இந்த மண்ணில் உருவானதற்கு பிறகு, குறிப்பாக திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், பொது உடைமை இயக்கங்கள் போன்றவை வந்ததற்கு பிறகு, அண்ணல் அம்பேத்கரினுடைய இயக்கமும் தமிழ்நாட்டிலே வலிமை பெற்றதற்கு பிறகு, இப்போது வெளிப்படையாக கடவுள் மறுப்பு இலக்கியங்கள் இருக்கின்றன, பகுத்தறிவு இலக்கியங்கள் இருக்கின்றன. ஏராளமான இலக்கியங்கள், ஒன்று இரண்டை சுட்டி காட்ட வேண்டியதில்லை. புரட்சி கவிஞர், திராவிட கவிஞர் பாரதிதாசனின் பாடல்களை எங்கு தொட்டாலும் அங்கு பகுத்தறிவு செய்திகள் இருக்கின்றன, கடவுள் மறுப்பு இருக்கிறது. பாரதிதாசன் பரம்பரை என்று அவருக்கு பின்னால் வந்த கவிஞர்களினுடைய பாடல்களிலெல்லாம் கடவுள் மறுப்பு இருக்கிறது. திராவிட இயக்க கவிஞர்கள், பொதுவுடைமை இயக்க கவிஞர்களின் பாடல்களில் பட்டுக்கோட்டை உட்பட பல இடங்களில் அந்த கடவுள் மறுப்பு செய்தியும் இருக்கிறது. ஆகையினால் தமிழ் இலக்கியத்திற்கு கடவுள் மறுப்பு என்பது அந்நியமானதும் இல்லை, புதுசானதும் இல்லை, மறுப்புக்குரியதும் இல்லை. இருந்திருக்கிறது, மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் இருக்கிறது. எவ்வளவு இருந்தது என்பதை விட அது இன்னும் எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். தமிழ் இலக்கியங்களில் நாத்திகத்தை, அதாவது கடவுள் மறுப்பை, பகுத்தறிவை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.